வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை, அதாவது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும், அதாவது இதுதான் மதர் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டாலே உலகத்தில் எத்தனையோ விதமான வழிபாட்டு முறைகள் சமயங்கள் இருந்தே தீர்ந்தோம். அது கடந்த காலத்திலும் இருந்தன, சில அழிந்து போய்விட்டன. அழிந்ததற்கு யார் காரணம்? கிறிஸ்தவர்கள் காரணம். அழிந்ததற்கு யார் காரணம்? இஸ்லாமியர்கள் காரணம். இந்த ரெண்டு மதத்தை தவிர வேறு எவனாவது போய் அழிச்சிருக்கான? அப்போ இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் மதம் உண்டா கிடையாதா? ஏசுநாதர் பிறப்பதற்கு முன்னதாகவும் மதங்கள் இருந்தனவா இல்லையா? இந்த ஏசுநாதருடைய கருத்துக்களை கிறிஸ்தவ மதம் என்ற பெயரில் கொண்டு போய் திணித்து ஐரோப்பா முழுவதையும் கிறிஸ்தவ நாடுகளாக ஆக்கிய பெருமை, அப்படி பெருமைன்னா நீ போய் சொல்லி அப்படியே புரிஞ்சுட்டு அவங்களெலாம் சாதாரண தங்களுடைய வழிபாட்டு முறைகளெல்லாம் விட்டு விட்டு வந்தாங்களா? இல்லை இல்லை, அவங்களையெல்லாம் வெறுக்கச் செய்தீர்கள், அவர்களை அழித்தீர்கள், இரத்த களரியாக்கினீர்கள். அது எல்லாம் அந்த மாதிரி வெறுப்பே இல்லாத ஒரு சமயத்திற்கு சொந்தக்காரன் நான். அந்த சமயம் உலகத்தினுடைய எந்த ஒரு சமயமோ, ரொம்ப ஒர்ஸ்டாக ஒருத்தன் சொல்கிறான் சார், அது கேட்குறதுக்கே நாராசமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறான். ஏன் நமக்கே சில நேரங்களில் சில வழிபாட்டு முறைகளில் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நாராசமாக தான் இருக்கும். உங்களுக்கே சி இதெல்லாம் கூட நம்முடைய மதமாக அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருந்ததுன்னா அவனுக்கு அதான் சாமி, அவனுக்கு அதான் நம்பிக்கை, உனக்கு இது நம்பிக்கை. அதனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், அவனை குற்றம் சொல்கிறதுக்கோ அவன் ரொம்ப கீழானவன் என்று சொல்வதற்கோ உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ உன் நிலையை பின்பற்று, அவன் அவன் நிலையை பின்பற்றுவான். என்றாவது ஒரு நாள் அவனும் உன் நிலைக்கு வரலாம். அந்த ட்ராவலிங் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் அவர் சொன்னார், யாரையும் நாங்கள் வெறுக்கிறதே கிடையாது. எந்த உலக மதங்கள் ஏதாவது ஒன்று இப்படி ரொம்ப அசிங்கமான வழிபாட்டு முறை, இங்கே இருக்கிறவன்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா, உங்கள் சாமியெல்லாம் பேய் சாமிங்கிறான், நீங்கள் பேய் கும்பிட்றீங்கிறான், பிசாசை கும்பிடுறீங்கிறான், அது வெறுப்பு. நல்லா கவனிச்சிங்க, நாம் அந்த மாதிரி ஏசுநாதரை கும்பிடுறது, பிசாசை கும்பிடுறது, இது பேய கும்பிடுறதுன்னு என்றைக்காவும் சொல்லுவோமா? ஏன் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதையோட. ஆனால் பிரச்சனை எங்கே வருது? நீ எங்கால பிடிக்கிற போது இந்த வீம்புக்கு திட்டுக்கு திட்டு, விசவுக்கு விசவுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமங்களில், நீ போய் என் ஜாமியை திட்டுறல. அப்போ நான் அந்த லெவலில் இருக்கிறவன் தான் அப்போ கூட திட்டுவான், கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான், பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி போயிடுவான். ஆனால் அந்த லெவலில் இந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கிராமத்தால் என்ன பண்ணுவான், டே உன் ஜாமி தாண்டா பிசாசு, செத்துப்போனவனை கும்பிடுறீங்க, செத்துப்போனவன் உயிர் தெழுந்து வந்தாங்கிறீங்க, செத்துப்போனவன் திரும்பி வந்தான்னா எங்கள் ஊரில் ஆவின்னு சொல்லுவாங்கடா, எங்கள் ஊரில் பிசாசுன்னு சொல்லுவாங்கடா, பெயின்னு சொல்லுவாங்கடா, அதனால் நீ தாண்டே பெய கும்பிடுற பய அப்படின்னு இவன் பதிலுக்கு சொல்கிறான். அதனால் உடனே இந்த இந்து மதமே அப்படி வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம ஊரில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவன் யாரும் இதெல்லாம் செய்ய மாட்டான். ஏன் இது அவன் இயல்புக்கு அவன் எதையோ ஒன்று கும்பிட்டுட்டு போகிறான், நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு என்ன வம்பு, இதை எதையுமே கும்பிடாம ஒருத்தன் போயிட்டுருக்கான், நமக்கு என்ன ப்ராப்ளம், அவன் கும்பிடணுங்கிறது என்னுடைய நோக்கமா, இந்த உலகம் முழுக்க திருநீர் பூசணும் அப்படிங்கிறது என் லட்சியமா, எல்லாருக்கும் திருமண் இட்டு விடணும் அது என்னுடைய லட்சியமா, அது எல்லாருக்கும் திருமண் இட்டு விடணுங்கிறது என் லட்சியமா இருந்துட்டால், எல்லாருக்கும் திருநீர் பூசணுங்கிறது என் லட்சியமா இருந்துட்டா, இந்த எல்லார் கழுத்திலையும் சிலுவை அணிவிக்கணும்னு நினைக்கிறானே, எல்லாருக்கும் பேப்டிசம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறானே, எல்லாருக்கும் சுண்ணத்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கானே, அவனுக்கு எனக்கு என்னடா பெரிய வித்தியாசம் பண்ணுறோம், அவனுக்கு எனக்கும் அந்த பெரிய வித்தியாசமே கிடையாது. இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்றாயிடுறோமே, எல்லாருமே சமய வெறி பிடிச்சவனாகவும் ரொம்ப குறுகலான கண்ணோட்டம் உடையவர்களாக ஆகிவிடுறோமே, நாங்கள் பெருமைக்குரியவர்கள். அப்போ நான் என்ன நினப்பேன், அவன்தான் தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்லாம், எனக்கு எந்த லட்சியமும் கிடையாது, எல்லாரையும் திருமணிட வைக்கிற நோக்கம் எனக்கு கிடையாது, எல்லாரையும் திருநீர் அணிவிக்க வைக்கிற நோக்கம் எனக்கு கிடையாது, எல்லாரும் அவரவர்கள் வழியில் பின்பற்றட்டும், என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு அந்த புரிதலில் ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றத்திற்கேற்ப அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். நீ யார் அவர்களை மாற்ற, நீ யார் அந்த கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்க, உனக்கு அந்த வேலை இல்லை. இதுக்கு அடுத்தப்பில் அவர் சொன்னார், சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, இப்போ அவர் ரிலிஜியன் இஸ் டாலரண்ட், டாலரன்ஸுங்கிறது தான் இந்து மதத்தினுடைய பெருமைன்னு பல பேர் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு விஷயம் புரியணும், இந்த டாலரன்ஸுன்னு சொல்கிறது ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இல்லை,
அது உண்மையிலேயே நம்மளை பற்றி மோசமான விமர்சனம். அவர் ரிலிஜியன் இஸ் டாலரண்ட். ஐ எம் டாலரண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு எங்கிட்ட வந்து ஐ எம் வெரி டாலரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகிப்புத்தன்மை உடையவன் என்று சொன்னால், நீ சகிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய மனதில் ஆத்திரத்தை உண்டாக்குகிற பல செயல்களை செய்கிறாய், பேசுகிறாய், ஆனாலும் உன்னை சகித்து கொள்கிறேன். ஒரு புருஷன் பொண்டாட்டியை சகிச்சிட்ருக்கேங்கிறான், ஒரு பொண்டாட்டியை உங்களுக்கு கழுத்து நீட்டினதுனால நான் சகிச்சிட்ருக்கேங்கிற, அது சர்டிஃபிகேட்டா? அது குளோரிஃபிகேஷனா? இல்லையே. உன்னை வேற ஒன்றும் செய்ய முடியலடா பாவி, அதனால் நான் போனால் போகிறதுன்னு சகிச்சிட்ருக்கேன். உன்னை கொல்லணும்னு துடிக்கிறது மனசு, ஆனால் கொல்ல முடியலையே, நீ புருஷனை போய் தொலைஞ்சிட்டிய, அதனால் சகிச்சிட்ருக்கேன். இந்த சகிப்புத்தன்மை என்பது ஒரு உயர்ந்த குணம் அல்ல, அது வேறு வழி இல்லாமல் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒன்று. இப்போ நம்ம ரிலிஜியன் அப்படி இல்லை. நம்ம ரிலிஜியன் ஜஸ்ட் டாலரண்ட் அப்படின்னாக்கா, நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, போனால் போகிறதுன்னு ஒன்று சகிச்சுக்கிறேன் அப்படி இல்லை. எங்கள் நாட்டில் நாங்கள் காலங்காலமாக பின்பற்றுகிற இந்த சமயத்தை நாங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்று நம்புகிறோமோ, அந்த அளவுக்கு உங்கள் நாடுகளில் பல இனத்தவர்களும் பல குழுக்களும் காலம் காலமாக எதை உண்மை என்று நம்பி அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவைகளும் உண்மைகளே அப்படின்னு நம்புகிறவங்க. சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, உலக சமயங்கள் யாவும் உண்மை என்று கூறுகிற மனோபாவத்தை கொண்டவர்கள் நாங்கள். யூனிவர்சல் அக்செப்டன்ஸ்ன்னு பேர். நாங்கள் வெறும் டாலரன்ஸுங்கிறத மட்டும் ஏற்றுக்கலை, யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். டாலரன்ஸுங்கிற வார்த்தைக்கு இங்கே கொண்டவே கூடாது என்ன கேட்டால். யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், உங்கள் ஊரில் அது ரைட்டு, எங்கள் ஊரில் இது ரைட்டு, முடிஞ்சு போச்சு. எங்கள் ஊரில் வந்து நீ எங்கள் மக்களை பிரச்சனைக்குரியவர்களாக மாற்ற முயற்சிக்கிற போது தான் எனக்கும் உனக்கும், அந்த நேரத்துலையும் ஏன் சார் நீங்கள் டாலரண்ட்டாக இருந்துட்டு போக வேண்டியதானே? அந்த நேரத்துலையும் யூனிவர்சல் அக்செப்டன்ஸுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்படி எங்களுடைய மனோபாவம் இருந்ததன் காரணமாகத்தான் இத்தனை சர்ச்சைகள் இந்த நாட்டில் உள்ளன. அப்படி எங்களுடைய மனோபாவம் இருந்ததன் காரணமாகத்தான் இத்தனை மசூதிகள் இருக்கின்றன. அதை மறந்துடக்கூடாது. அது எங்களுடைய விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தால், எங்களுடைய அனுமதி இல்லாமல் இருந்திருந்தால், எங்களுடைய யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தால், எங்களுடைய சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்திருந்தால், நிச்சயமாக இத்தனை மசூதிகளும் இத்தனை சர்ச்சைகளும் இந்த தேசத்தில் விட்டிருப்போமா? அதுவும் இருந்தது. ஆனால் இது எனக்கே செல்ஃப் டிஃபென்ஸ், இது எனக்கே ஆபத்துனாலும் புரிஞ்சுக்கிட்ட போது, புரிஞ்சுக்கிட்டவன் ஜனங்கள் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறான். இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ரியாக்ட் பண்ணுறான். அதனால் அவர்களிடத்தில் பேசுகிற போது சொன்னார், நாங்கள் டாலரன்ஸ் என்கின்ற ஒரு சாதாரண கான்செப்டை மட்டுமல்ல, யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், எவரி ரிலிஜியன் இஸ் ட்ரூ, இந்த விஷயத்தையும் அவர் சொன்னார்.